வெல்கம் டு லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டு. இப்போ எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, மோஸ்ட்லி அதில் யூஸ் பண்ணுற ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்டு. அந்த ஆண்ட்ராய்டை பற்றியும் அது கடந்து வந்த பாதைகளை பற்றியும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதோட கம்பெனியை பற்றி பார்க்கலாம். இதோட கம்பெனி ஃபஸ்ட்டு 2003 ஆண்ட்ராய்டு இங்க் அப்படிங்கிற நேமில் கலிஃபோர்னியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆண்டி ரூபின், நிக் ஷியர்ஸ், கிறிஸ் ஒயிட் அண்டு ரிச் மைனர். ஃபஸ்ட்டு 2003 ஓப்பன் பண்ண இந்த கம்பெனி ஃபஸ்ட்டு அவங்களோட மெயின் டார்கெட் கேமரா காண்டி ஓஎஸ் ப்ரிப்பர் பண்ணது. அது அவ்வளோவா ட்ரெண்ட் ஆகாத ரீசன் காண்டி 2004 ஆண்ட்ராய்டுக்கு ஓஎஸ் ப்ரிப்பர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது கூகுளுக்கு தெரிய வந்து 2005 அவங்க ஆண்ட்ராய்டை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. பின்னர் ஆண்டி ரூபின் தலைமையிலேருந்து கூகுளில் வரைக்கும் இந்த ஆண்ட்ராய்டை டெவலப் பண்ணுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண வெர்ஷன் ஆல்ஃபா, அதை தொடர்ந்து பீட்டா அண்டு கப்கேக்ஸ். இது மூணுமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை தராதனால டோனட் 1.6 அப்படின்ற வெர்ஷனை HTC Dream அப்படின்ற மொபைலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கமர்ஷியலி ரிலீஸ் ஆண்ட்ராய்டு மொபைல். இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு தந்துறாங்க. ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஓஎஸ்ன்னு கூகுள் டெக்ளேர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த வெர்ஷன்ஸ்லாம் எப்படி நேம் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ஃபாபெட் ஆர்டர்ஸில், அதாவது ABC இதை ஃபாலோ ஆன் பண்ணி தான். ஃபஸ்ட்டு அவங்க வெர்ஷன் வந்து ஆல்ஃபா, அடுத்து பீட்டா, அதுக்கடுத்து கப்கேக்ஸ். இந்த கப்கேக்ஸ்லேருந்து தான் ஸ்வீட்ஸோட பேரை அவங்க நேம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து டோனட், எக்லர், ஃப்ரையோ, அடுத்து ஜிஞ்சர்பெர்ட். இந்த ஜிஞ்சர்பெர்ட்லேருந்து தான் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. பட் அதுக்கடுத்த வெர்ஷனான ஹனிகோம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கடுத்து அவங்க விட்ட ஐஸ்கிரீம் சாண்ட்விச் தான் ஆண்ட்ராய்டை வேர்ல்டு வைடாக ஃபேமஸ் ஆக்கி விடுது. இதுக்கு அடுத்து வர ஜெல்லிபீல் ஆண்ட்ராய்டை செம ஹிட் ஆக்கி விடுது. இது வந்து iOS இவங்களை காம்படிட்டர் ஆக்கி விடுது. இதுக்கடுத்து கிட்கேட், லாலிபப். லாலிபப் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்கனால இதை வந்து நிறைய பேர் விரும்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து மேஷ்மேலோ, நவ்கேட், அப்போ இப்போ வரைக்கும் ரீசெண்டாக வந்த ஓரியோ 8.0. இப்போ ஆண்ட்ராய்டு ஏன் இவ்வளோ ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா இதோட யூசர் ஃப்ரெண்ட்லி. அதனால தான் இது விண்டோஸ் அளவு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லாமையும் iOS அளவு அவ்வளோ காஸ்ட்லியாக இல்லாதனால தான். அண்டு இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட செக்யூரிட்டி சிஸ்டம் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சாஃப்ட்வேர் டிகே அப்படின்ற ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்கள் மொபைல் வாங்கி 2 ஹேங்கிங் ப்ராப்ளம் இதை வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு மேலே நிறைய காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் யார் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் அண்ட் ஆப்பிள் நிறுவனம் தான். இதெல்லாம் தாண்டியும் ஆண்ட்ராய்டு இன்னும் ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டு பீன்ற வெர்ஷனில் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பீயோட நேம் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கப்ப இதை பற்றி கூகுள் CEO சுந்தர் பிச்சை அவர்கிட்ட கேட்டப்ப கண்டிப்பாக ஒரு வெர்ஷனுக்கு இந்தியன் ஸ்வீட்ஸோட பேர் வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஏன், அந்த பீன்றது நம்ம ஊர் பாயாசமாக கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.